ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் வித்தியாசமான வெள்ளைப்பாகு குலோப் ஜாமுன் தான் பார்க்க போகிறோம். இந்த குலோப் ஜாமுன் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. வாங்க, இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு 200 கிராம் வெள்ளம் எடுத்துக்கோங்க. அது நல்லா இது மாதிரி தூள் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா தூள் பண்ணிவிட்டு போடும்போது உங்கள் பாகு ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிரும். அடுத்து ஒரு பேனில் 2 கப் தண்ணியை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் கரைச்சா மட்டும் போதும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லாவே கரைச்சிருச்சு, வடிகட்டிக்கலாம். ஒரு சில நேரம் வெல்லத்தில் வந்து அழுக்கு தூசி அதெல்லாமே இருக்கும், அதுக்காக நம்ம வடிகட்டுறோம். அடுத்து வடிகட்டின வெள்ளை கரைசல அதே பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. இது கூட 3 ஏலக்காய் நசுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பட்டைத்தூள் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மூணும் நம்ம ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம். இது மூணையும் சேர்த்து ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பாகு பதம் எதுவும் வர தேவையில்லை. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு வெள்ளை பாகு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து குலோப் ஜாமுன் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். அது ஒரு அகலமான பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு மாவை நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சிடலாம். மாவு 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இது மாதிரி உள்ளங்கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்து இது மாதிரி உள்ளங்கையில் வச்சு அழுத்தி உருண்டையாக பண்ணிக்கோங்க. 2 உள்ளங்கையும் வச்சு இது மாதிரி அழுத்தி நம்ம உருண்டை பண்ணும்போது உருண்டை வெடிப்பு இல்லாமல் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 2 உள்ளங்கை வச்சு இது மாதிரி நல்லா அழுத்திக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா உருண்டையும் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹைலேயோ வச்சிங்க அப்படின்னா போட்ட உடனே கலர் சேஞ்ச் ஆயிரும், ஆனால் நல்லா குக் ஆகாது. இது குக் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 2 நிமிஷம் கூட ஆகாது. இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகும். குலோப் ஜாமுன் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக குக் ஆனால் தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நாம் நார்மலாக எப்போவுமே சக்கரைப்பாகு யூஸ் பண்ணி தான் குலோப் ஜாமுன் பண்ணுவோம். ஆனால் இது மாதிரி வெள்ளைப்பாகு சேர்த்து குலோப் ஜாமுன் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு, வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வெள்ளைப்பாகு நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5-6 மணி நேரம் அப்புறம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.